இது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜான சப்ஜெக்ட். இது ப்ளஸ் சேஃப்டி, ஆன்லைனில் எப்படி நம்ம ரொம்ப ரிஸ்கான விஷயம், அதை வந்து தெளிவாக டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான இது மெசேஜ் வரும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, நன்றி. சங்லி புங்லி கதை தர வந்து எனக்கு ரொம்ப லக்கியாக இருந்துச்சு. ஜீவா சார் என்னோட லக்கி மேஸ்காட். ஸோ சங்லி புங்லி கதவை தர, அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த கதவுலேருந்து வந்த கீ தான் இந்த கீ நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் கனெக்டடாக இருக்கும், கொஞ்சம் ஹிட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸும் இருக்குது. ஏன்னா நான் கேட்ட லைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸு என்னோட நான் மச்சி தான் கூப்பிடுவேன் விஷாலை. ஸோ சாங்ஸ் எல்லாம் கவலைப்பட தேவையில்லை, சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ ப்ரொடியூசர் மைக்கேல் ராயப்பன் சார்க்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ் சார். இந்த மாதிரி நிறையா யங் டேலண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எங்களை மாதிரி நியூ டேலண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா ப்ரொடியூசர்ஸ் முன் வரமாட்டாங்க. ஸோ ஐ திங்க் கலி இஸ் யுவர் லக்கி. ஸோ மேக் எம் ப்ரௌட், மேக் எம் ப்ரௌட், பி அ ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சினிமா இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்குங்கிற போது கொஞ்சம் லேசாக பதற்றமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற போது யாரோ சட்டையை பின்னாடி பிடிச்சி இழுத்துட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் எப்படி ஒர்க் பண்ண முடியும்? அதுதான் நாங்கள் திரு மன்னன் அவர்கள், திரு ராயப்பன் அவர்கள், எல்லாருமே முருகன், எல்லாருமே ஒன்று பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருமே ஒட்டுமொத்த கருத்து ஏதோ ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்குது இதுலேருந்து எப்படி. அப்படி இருக்கிற இந்த இறுக்கமான சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு படங்கள், வித்தியாசமான கோணத்தோடு இருக்கிற படங்கள் வந்தால் தான் வெற்றி நிச்சயமாக கணிக்கப்படும். கண்டிப்பாக இந்த வெற்றிங்கிறது கண்கூடாத உண்மை. இந்த படத்தில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ. காளி வந்து, காளியை பற்றி சொன்னால் நான் தான் சொல்லணும். எனக்கா நான் கேமராமேனாக இருக்கும்போது ஒரு அசிஸ்டண்ட்டாக சில்வர் அவங்கள ஒர்க் பண்ணியிருந்தார். நல்ல ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப டெக்னிக்கலான விஷயம் தெரிஞ்சவர். ஃபஸ்ட்டு இந்த கதையை எனக்கு தான் சொன்னார். இன்றைக்கி டெக்னாலஜினால் எவ்வளோ ப்ளஸ் இருக்குது, எவ்வளோ மைனஸ் இருக்குன்றது இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. ஐ திங்க் உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஜீவா, நான் ராமில் ஜீவா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒன்றும் சரியாக அமையலை, கூடி சீக்கிரம் அமையும் நினைக்கிறாரு. மற்றபடி எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி, வாழ்த்து வந்தவங்க அனைவருக்கும் நன்றி. வேறு ஒன்றும் இந்த மேடையில் இப்போ விஷால் சார் வந்திருக்கிறதுனால ஒரு தாழ்மையான ஒரு இது. இந்த தியேட்டருங்களில் வந்து தமிழ்நாட்டில் இருக்க திரையரங்குகள் எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த டைம்ஸு, அதே மாதிரி இந்த டிக்கெட் ரேட்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்காக ஒரு கமிட்டியாவது போட்டு இதை உடனே ஒரு இது செஞ்சு இது பண்ணணும். ஏன்னா இப்போ வந்திருக்க ரெண்டு படம், மூணு படம், பெரிய படம், எல்லா படத்துலேயுமே டிக்கெட் பிரச்சனை. 300 ரூபா விற்கிறான், 200 ரூபா விற்கிறான், கணக்கு 100 ரூபா தான் வருது. இதை கேட்குறதுக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை தூக்கி போட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு இது பண்ணி ஒரு கமிட்டி போட்டு அதை கிளியர் பண்ணுங்கிற மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வண்டி வணக்கம். ஆனால் ஒன்று விஷயம் என்ன, ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஜீவாவும் சரி விஜயும் சரி சேதுவும் சரி ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு சாய்ஸ் இல்லை. ஒரு 3-4 ஹீரோலாம் போய் பேசி 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 யாராவது சொல்லும், இது ஜீவா இந்த படத்துக்கு கூக்கு நல்லாயிருக்கும். ஒருத்தர் அசிஸ்டன்ட் ஆகிட்ட ஒருத்தர் சொல்லுவார், சார் எவ்வளோ பெரிய சீஃப் மினிஸ்டர் முடிவு பண்ணுற ரோல் சார், அவர் சின்ன பையன் மாதிரி இருக்கார், அவர் பண்ண மாட்டார். சரி, விஜயை பற்றி பேசுகிறப்போ ஒரு டிவி ஆங்கர்னு எப்படி கணீர்னு பேசணும், தெளிவாக இருக்கணும் வார்த்தைக்கு வார்த்தை, அவர் பீடா பண்ணுற மாதிரி பேசுவார் சார் விஜய் சேதுபதி. ஸோ இதனால் இது மாதிரி பல மாதிரி பண்ணிட்டு, ஆனால் என்னென்ன ரெண்டு பேர்கிட்டையும் அந்த ரோலை வந்து அவங்கள தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு 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 விஷயம் அதுதான். ஜீவாவும் சரி விஜயும் சரி விஷாலும் சரி அந்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு வெரி டேலண்டட். இந்த படத்தில் ஒவ்வொரு ஷாட்லேயும் அவ்வளோ நல்லா இருக்கார் ஜீவா. விஷால் சந்திரசேகர் மியூசிக் அந்த எக்ஸலண்ட், அந்த மெலோடி ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு வரி பல்லவி முடிஞ்ச பிறகே அதில் நம்ம ஒன்றிடுறோம். அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஒரு சீக்வன்ஸுக்கு தான் பிஜிஎம் போடுவாங்க, ஒரு ஷார்ட்டுக்கு ஷார்ட் ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஷார்ட்டையும் ஃபீல் பண்ண முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டன்றது வந்து ஒரு பெரிய பெரிய செட்டு போகிறதில்ல, ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபி, ஒரு மியூசிக், ஒரு எடிட்டிங், ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மற்ற விஎஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒருங்கிணைஞ்சு ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும். அதுதான் பிரம்மாண்டம், அது இந்த படத்தில் இருக்குது. ஒரு நல்ல விஷயம். மற்ற
அபிநந்தன், எக்ஸலண்ட் ஒர்க். ஒரு ரொம்ப ஃபாஸ்ட், அவர் சொன்ன மாதிரி மனோபால சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் சினிமாட்டோகிராஃபர், ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி, டைரக்டர் ஃப்ரெண்ட்லி. அந்த மாதிரி மிஸ்டர் திரு மைக்கேல் ராயப்பன் சாருக்கும் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி. 1980 நான் வந்து பருண் முகர்ஜியோட அசிஸ்டண்ட்டாகவும் என்கே விஸ்வநாதோட அசிஸ்டண்ட்டாகவும் பார்ட் டைம் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். அதுக்கப்புறம் அசோக் குமார் கேமராமேன் அவருடைய ஃபுல் டைம் அசிஸ்டண்ட்டாக நான் வந்து 1980 ஆரம்பித்தேன். எப்படியோ தப்பி தவறி படத்தில் ஆக்ட் பண்ணி மகேந்திரன் சாரோட படத்தில் ஹீரோயினாகவும் நடிச்சிட்டேன். அன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது, அதாவது 38 ஆயிடுச்சு கணக்கு பற்றி பார்த்தா, 38 முன்னாடி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ ஒரு 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 பயம், ஒரு படப்படப்பு இருந்தது. சினிமாவை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம், அது பக்கத்தில் எப்படி போக போகிறோன்னு. அது காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஷாட்டில் நீங்கள் எப்படி ஆக்ட் பண்ணணும்னு எனக்கு சொன்ன வரைக்கும் இருந்தது, இப்போவும் இருக்குது. அப்போது பெரியவர்கள்ட்டேருந்து கற்றுக்கணுன்ற ஒரு ஆசை பயம் எல்லாம் இருந்தது. இப்போ சிறியவர்கள்ட்டேருந்து இளைஞர்கள்ட்டேருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு படபடப்பு, அந்த ஆதங்கம் எல்லாமே இருக்குது. இந்த படத்தில் வந்து ஊர்வசி இல்லை கோவை சரளா என்னை விட ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அவர் வந்து கடைசி கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு சீன் இருக்குது மேடம், அது ஒன்றுக்காக தான் உங்களை நான் பொறுத்துக்க வேண்டியிருக்கு, டாலரேட் பண்ண வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லைன்னு சொல்லி என்கிட்ட கதை சொன்னார். அந்த ஒரே ஒரு ஷாட்டுக்காக தான் என்னை என்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. பட் இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஜீவா அண்ட் நிக்கி அண்ட் ஆர்ஜே பாலாஜி கூட தான் காம்பினேஷன். பட் ஐ ஹாவ் டு டாக் அபவுட் ராஜேந்திர பிரசாத் ஹியர். தூள் கலப்பியிருக்கார் இந்த படத்தில். ஷூட்டிங்லே நாங்கள் விழுந்து விழுந்து சிரிப்போம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. அண்ட் என்னுடைய நண்பர், அவரை மிஸ் பண்ணுறோம் அன்னைக்கு. ஸோ ஹீஸ் டன் சச் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஸோ மைக்கேல் ராயப்பன் அண்ட் காலீஷ் அண்ட் ஜீவா அண்ட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் திஸ் ஃபிலிம், ஐம் விஷிங் யூ ஆல் த சக்ஸஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆடிங் மீ டு திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. சினிமா உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பது எண்ணி கதாநாயகர்லேருந்து இயக்குனர்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து டெக்னீஷியன் வரைக்கும் நல்லா இருக்கணும் என்ற அக்கறையில் என் தயாரிப்பாளர் மீண்டும் படம் எடுக்க வேண்டும், 1000 பேருக்கு வேலை தர வேண்டும் என்ற அக்கறையில் நான் தயாரிப்பாளர் சங்க தலைவரின் ஆலோசனை பெற்று சில காரியங்களை மீண்டும் துவக்கப் போகிறேன். அது ஒரு புறவர்கிட்ட இந்த கீ படம் சாங் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், மிக அற்புதமாக இருந்தது. அதனால தான் நான் ஆரம்பத்தில் ஒன்றே ஒன்று சொல்லி, ஈ படம் போலே இந்த கீ படமும் வெற்றி பெறும் என்கிற வாழ்த்தினை முதலில் சொல்லிட்டேன். மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்கீங்க சார், அற்புதம் தம்பி, நல்லா பண்ணுங்க. ப்ரொடியூசர் கொஞ்சம் காப்பாற்றுங்க, லண்டனில் போய் தான் மியூசிக் அமைத்தன் தயவுசெய்து சொல்ல வேண்டாம். இளையராஜா இன்னும் அந்த பிரசாதத்தில் தான் உட்காந்து பண்ணிட்டுருக்காரு, வருது எப்படியோ இசை ஞானம் வருது. லண்டனில் போய் எல்லாம் பண்ணால் ஒன்றும் அப்படி இல்லை, வேண்டாம். ப்ரொடியூசர் கொஞ்சம் சிக்கனமாக என்ன பண்ணுவோம், டைரக்டர்ஸ் தயசை டைரக்டர்ஸ் கைகூப்பி வணங்குறேன், நீ பெரிய ஆளாரு சின்ன ஆளார் ஐ டோன்ட் கேர், ப்ரொடியூசர் காப்பாற்ற பாருங்க. எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளருக்கும் நான் சொல்கிறேன், ஐயா ராஜன் ஐயா அவர்களுடைய அன்பான வேண்டுகோளுக்காக சொல்கிறேன், தயாரிப்பாளர்கள்லாம் காப்பாற்றப்படணும், ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படின்றக்காக சொல்கிறேன். இமான் அண்ணாச்சி, இன்று முதல் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அந்த கேரக்டருக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை வாங்கி நடிக்க நான் தயார். மற்றபடி இந்த கீ திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற அந்த இயக்குனர் அன்பு சகோதரர் மைக்கேல் ராயப்பனை இந்த படத்தின் மூலமாக பல கோடிகள் சம்பாதிக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. நான் கூட கேட்கும்போது டைரக்டர் கேட்டேன், ஆக்ஷன் படமா சார்னே, ஆக்ஷன் லவ் அப்படின்னாரு. ஜீவா சார் குங்ஃபுல பிளாக் பெல்ட் எனக்கு நல்லா தெரியும், அவர் மிகப்பெரிய சிறந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோ. இந்த படம் அவருக்கு வந்து கோவப்படம் மாதிரி மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த படம் அமையணும் சார், கோவப்படம் மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அமையணும். மேடை எல்லாத்தையும் சொல்ல முடியாது, டைம் இல்லைங்கிறதுனால நான் இதோட இந்த பேச்சை முடிச்சுக்கிறேன். இந்த படம் மிக மிக பெரிய வெற்றி அடையணும், யாரும் தயவு செஞ்சு திருப்பியும் கேட்குறேன், திருட்டு விஷயத்தில் படம் பார்த்துடாதீங்க, திருப்பியும் சொல்கிறேன், யாருமே பார்க்காதீங்க சார். அடா ஒரு 2 கழித்து கூட பாருங்கள் சார், அடுத்த நாளே பார்க்குறீங்களா, எவ்வளோ கொடுமை சார். 10 போட்டிருக்கதா அடுத்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலையில் 10 காணாமல் போயிடும். நம்ம வீட்டில் 10 காணாமல் போச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம், அதை நினச்சி பாருங்கள். எல்லோரும் ஒவ்வொரு மனசில் நினச்சி பார்த்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கிங்க சார். அந்த கதை புரிஞ்சுதான் தெரில, பிடிச்சதான் தெரில. மைக்கேல் சார் என்னை நம்பி அந்த கதையை ஓகே பண்ணி படம் பண்ணார். இந்த பேனர் வந்து எனக்கு ஓன் பண்ண மாதிரி தான், ஏன்னா இந்த படம் பண்ணுறப்போ வந்து மைக்கேல் சாருக்கும் எனக்கும் ஈட்டி டயத்தில் வந்து ஒரு 50 டைம் சண்டை வந்திருக்கும். அப்போ கடைசியாக சொன்னேன், சார் கண்டிப்பாக வந்து என்னை நம்பி நீங்கள் இந்த படத்தை கொடுத்துக்கிறீங்க, நான் கண்டிப்பாக படத்தை காப்பாற்றுவேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். அது நடந்துச்சு.
மைக்கேல் சார் மேலும் பல வெற்றி படம் எடுக்கணும்னு சந்தோஷப்படுறேன். முதல் மேடையான காலிஸ் இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இந்த கியூபு பிரச்சனையாகட்டும், இந்த ரிலீஸ் பிரச்சனையாகட்டும், இந்த கலெக்ஷன் பிரச்சனையாகட்டும், தியேட்டர் பிரச்சனையாகட்டும், இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறதுக்காகத்தான் விஷால் முதல்ல எடுத்த முடிவே ஒரு ஷட் டவுன் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் சினிமான்னு ஆரம்பித்தார். எல்லாம் முதுகில் குத்திட்டாங்க, தயாரிப்பாளர்களும் முதுகில் குத்தினார்கள், தியேட்டர் ஓனர்களும் முதுகில் குத்தினார்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் முதுகில் குத்துனாங்க. உண்மையா இல்லையா தம்பி? ஸோ இப்போ மேடை ஏறி விட்டு விஷால் தான் பண்ணணும், விஷால் தான் பண்ணணுன்றதில் எந்த விதத்துலையும் வந்து நியாயமே கிடையாது. படம் எடுக்கிற எல்லா தயாரிப்பாளர்களும், இன்றைக்கி பெரிய படம் எடுக்கிற எல்லா தயாரிப்பாளர்களும், எல்லா நடிகர்களும் ஒன்றா சேர்ந்து உட்காருங்க, நிச்சயமாக நடக்கும். அதை தான் தம்பி கேட்குறாரு. இதெல்லாம் விஷால் வந்து அவருடைய படத்தை நிறுத்திட்டு தான் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தார். என்னுடைய படத்தை நான் நிறுத்துறேன்னு ஃபஸ்ட்டு நிறுத்தின ஆள் தான் விஷால். அதனால் விஷாலை வந்து யாருமே குறை சொன்னால் அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த சினிமா நல்லா இருக்கணும்னு குரல் கொடுக்குற முதல் மனிதனும் விஷால் தான். அதற்காக போராட்டத்தை துவக்கின முதல் மனிதனும் விஷால் தான். ஆனால் அவருக்கு பின்னாடி யாருமே நீங்கள் நிற்கலைன்றது தான் உண்மை. அதுதான் உண்மை. இட்ஸ் எ வெரி சேட் திங். அதாவது எப்படி கட்சிகள்லாம் நடத்துகிறாங்களோ அதை விட கொடுமையாக இருக்குது இந்த தயாரிப்பாளர் சங்கம். ஒருத்தர் நல்லது பண்ணணும்னு நினச்சான்னா அவன் நல்லது பண்ண விடாமல் பண்ணுறது தான் இன்னொருத்தனுடைய வேலையாக இருக்குது. எனக்கு ஒரு நிமிஷம் ப்ரொடியூசர் கவுன்சில் உட்காந்துருக்கேன், ஆடியோ லான்ச் வந்திருக்கேனே தெரியல ஆக்சுவலாக. வந்து நிச்சயமாக எனக்கு ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு வருத்தம் என்னென்னா, நமக்குள்ளே பிரச்சனை ஒரு கூட்டமாக ஒரு குழுவாக இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும், மனஸ்தாபங்கள் இருக்கும். இல்லைன்னு அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசணும். நம்மளே பப்ளிக்கில் வந்து நம்மளே சண்டை போட்டுக்கிறது எனக்கு ரொம்ப அநாகரிகமாக இருக்குது, எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது ஆக்சுவலாக. வந்து ஏன்னா இது நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம், அது எங்கே வச்சு பேசுகிறது என்னன்னு தெரில. எல்லோரும் பேசும்போது ஒன்று ஒன்றா பேசிகிட்டே இருக்குமா? வெளியே வந்து மொத்தமாகவே சினிமாக்காரன் அப்படின்னு ஒன்று பெருசாக பார்க்கப்படுது. என்னமோ சினிமாக்காரனாலே ஒரு மாதிரியும் பார்க்குறாங்க, பேசும்போதும் சரி ஒரு தரம் தாழ்த்தியும் பேசுகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. பொதுவாக பேசும்போது மொத்தமாக கை காட்டி பேசுகிறாங்க. இங்கே வந்து பாருங்கள், படம் எடுத்து பாருங்கள். ஒரு தயாரிப்பாளரோட பிரச்சனையோ, ஒரு இயக்குனரோட பிரச்சனையோ, இல்லை ஒரு நடிகரோட பிரச்சனையோ, ஒவ்வொரு படமும் முடியும் போது அதுக்கு உயிர் போய் உயிர் வருது எல்லாருக்குமே. ஒரு படத்தோட பாதிப்பு வந்து ஒருத்தர் மட்டும் பாதிக்கிறது இல்லை, அது படத்தை சார்ந்திருக்கு அத்தனை பேரையும். நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்த காலத்துலேருந்து ஒரு படம் ஓடிச்சுன்னா நான் அந்த படத்தில் இந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு படம் ஓடணும் தான் எல்லாரும் வேலை செய்கிறாங்க, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அண்ட் படம் எடுக்கிறதுங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து தயாரிப்பாளர் மிக பெரிய லெவலில் பாராட்டணும். ஏன்னா வந்து அது ஒரு ப்ராடக்ட் இல்லை, அந்த ரா மெட்டீரியல் வந்து படம் ஓடலன்னா ரா மெட்டீரியல் விற்றுலாம் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. போச்சுன்னா போச்சு தான், மொத்தமாக போச்சு தான் அது, அவ்வளோதான் அது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு ப்ராடக்ட்டை நம்பி இவ்வளோ பெரிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வராங்கல்ல, அவங்களோட தைரியமும் சரி அது மிகப்பெரிய அளவில் பாராட்டப்படணும். அதுக்கான பொறுப்பையும் ஒன்று தான் இங்கே எல்லோரும் படம் பண்ணுறோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது மட்டும் எல்லாம் அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அந்த பாதுகாப்பும் பயமும் இருக்குது. படம் நாலு படம் ஓடலைன்னா யார் வீட்டு பக்கமும் யாரும் வரவே மாட்டாங்க, நடிகனை சீண்டவும் மாட்டாங்க. நீங்கள் என்னமா பேசுங்கள், என்ன கத்தி வேணால் பேசுங்கள், கண்டுக்கு ஆள் இருக்காது. இங்கே வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான், ஓடிட்டே இருந்தால் மட்டும்தான். மற்றபடி நீ உலகத்துலேயே சிறந்த கருத்தையும் உலகத்திலே நல்ல மனுஷனாக இருங்களேன், உங்களை மதிக்க ஒருத்தன் வரமாட்டான், சத்தியமாக வரமாட்டான். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நமக்கு பவர் இருக்கா இல்லையா, பவர் வச்சு தான் இங்கே மரியாதை. பவர் இருக்கா இல்லையா, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம என்னவாக இருக்கணும், அதுவும் போச்சுன்னா கொஞ்சம் சோர்ந்து போய்ட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்த வந்துடும், நக்கின்னு தான் போகணும். அப்புறம் தயவு செஞ்சு பெரியவங்க, நல்லா நேற்று முளைச்ச காலம், சின்ன பையனாலாம் வந்து வயசாயிடுச்சு, அதை மீன் பண்ணல, அறிவில் சொல்கிறேன், அனுபவத்துலேயும் சொல்கிறேன், சின்ன பையனாலாம். ஸோ நான் வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நம்ம பிரச்சனையை நம்ம இடத்துல வச்சுக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏதாவது தப்பாக பேசினா என்ன மன்னிச்சுக்கோங்க, அத்துக்கு வருவாங்க. அதனால் கீ படத்தை விட நான் ட்ரெய்லர் பார்த்தேன், அந்த டைரக்டர் வந்தார், நாலு தாடிகள்லாம் வச்சும்போது கொஞ்சம் பையன் கொஞ்சம் ஹைஃபையாக இருப்பான் பொழுது, ஆட்டிடியூடாக இருப்பான் நினச்சேன், அப்படிலாம் இல்லை. ஆள் ஸ்டைலாக இருந்தாலும் ரொம்ப மரியாதையான தன்மையான ஒரு ஆள். நான் ட்ரெய்லர் பார்த்தேன், ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸ் இப்போ நிறையா வருது, சிந்தனை வேறு பக்கமாக திரும்புது, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற முக்கியமாக ஜீவா சார் இருக்கார். நான் ஏற்கனவே நான் எப்பயுமே எனக்கு தெரிஞ்ச வார்த்தை சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்லவன் இருக்கு. அவர் எந்த கதாபாத்திரம் எடுத்தாலும் சரி, நீங்கள் ஜீவாவை நீங்கள் எந்த ஸ்க்ரீனில் எந்த சீனில் வேணால் பாருங்கள், உங்களுக்கு போர் அடிக்காது. இந்த சீனை இவர் இதோடு பெட்டராக பண்ணிக்கலாமோ, அவருடைய படம் எது வேணால் எடுத்துக்கோங்க, எல்லா சீனையும் ஜஸ்டிஃபை பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் டான்ஸ் ஆடுறதே சூப்பராக இருக்கும், டான்ஸும் சூப்பராக இருக்கும், க்யூட்டாக இருக்கும், எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லாயிருக்கும்.
எனக்கு கோலை ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் ஒன்று வரும், அது அவங்க அம்மா வந்து ஃபோட்டோ எடுக்க படும்போது விதமாக ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணுவார், வீட்டில் வச்சு எக்ஸ்பிரஷன் பண்ணுவார். அந்த ஒரு சின்ன எக்ஸ்பிரஷனில் அம்மாவும் பையனோட ரிலேஷன்ஷிப் என்னென்னா அழகாக காட்டிட்டு வர ஆக்சுவலாக வந்து, அது ராமா இருக்கட்டும் இல்லை எந்த படமாக இருக்கட்டும், அது ஓடின படமோ இல்லை சரியாக போகாத படமோ, ஆனால் அவரோட வேலையை அவர் சரியாக செஞ்சுருப்பார். ஸோ அவருக்காக இந்த படமும், அண்ட் மைக்கேல் ராபின் சார் வந்து எவ்வளோ துவண்டு போயிருந்தாலும் திரும்பி எந்திரிச்சு எந்திரிச்சு வர்றாரு, அவருக்கு நிச்சயமாக வெற்றி பெறணும். அண்ணன் இசையமைப்பாளரும் சரி, அண்ணன் தலைவர் விஷால் அவருக்கும் சரி, வந்தந்த பெரியவங்க அவங்களுக்கும் சரி, அண்ட் கேவி சார் என்னை கலாச்சாரம் பாராட்டலான்னு தெரியல, என்னாலும் ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணன் ரொம்ப சந்தோஷமாக நடக்கட்டும், அண்ணன் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும், எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள், அண்ணன் நன்றி நன்றி. இந்த கியூப் விஷயம், இந்த திரையரங்கு கட்டணம், இந்த பார்க்கிங் கட்டணம், ஏன்னா முதல்ல வந்து அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லணும், பார்க்கிங் கட்டணத்தை வந்து முறையப்படுத்துகிறாங்க, ஆனால் எந்த திரையரங்குமே, ஐ எம் சாரி டு சே இன்க்ளூடிங் கமலா தியேட்டரும் உட்பட, என்னை வந்து தப்பாக நினைக்க வேணாம், யாருமே வந்து அது முறையப்படுத்தலை, அது முறையப்படுத்தணும். ஏன்னா நாங்கள் வந்து என்றைக்கே ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்து படம் பார்ப்போம், ஆனால் மக்கள் வந்து வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு திங்கள் செவ்வாயின்ட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பார்க்கிங் கட்டணம் வந்து நீங்கள் வந்து அதுக்கு, ஏன்னா கவர்மெண்ட் விதிமுறைகள் கேட்டபடி நீங்கள் செஞ்சாலே போதும், மக்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, அவ்வளோதான். நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த அந்த அது அதில் வர வருமானம் நாங்கள் பார்க்க போகிறதில்ல. ஆமாம், குறைச்சிட்டு நான் இது பொதுவாக சொல்கிறேன், நிறைய இடத்துல வந்து ஆதாரபூர்வமாக வரும்போது அந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்டு இந்த முக்கியமான விஷயம், இந்த கியூப் விஷயம் வந்து நாங்கள் கையில் எடுத்துக்கிட்டு இந்த எலெக்ஷன் ஜெயித்ததுக்கப்புறம் எடுத்தோம். ஃபஸ்ட் டைம் வந்து 24ஆம் தேதி, அநேகமாக 23, 24ஆம் தேதி 4 சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறோம். ஆனால் இந்த தடவை நீங்கள் பின்னாடி குத்துனாலும் சரி, முன்னாடி குத்துனாலும் சரி, எங்கே குத்துனாலும் சரி, நாங்கள் இந்த இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து முடிவு கட்டாமல் நாங்கள் ஓய போகிறதில்ல. ஸோ இது வந்து வி ஆர் கோயிங் டு டேக் இட் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா இது வந்து ப்ரொடியூசர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 விஷயம், ஒரு 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 பலமாக இருக்கும் அந்த கட்டணத்தை குறைக்கிறது. அந்த கட்டணம் குறைக்கணுன்றது அப்படி இல்லை, முறையாக என்ன கட்டணமோ அதை தான் கட்ட முடியும் எங்களால். அதுக்கான முயற்சியும் வந்து சைமல்டேனியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஏப்ரல் இப்போ கேபிள் டிவி அலறாங்க, கேபிள் டிவி இப்போ திருட்டு விசிடி நாங்கள் ஏன் ஒதுக்கி வச்சோம்னா சார், அதை விட வந்து பெரிய தொகை வந்து கேபிள் டிவி மூலிமா வர வேண்டியது ஒன்று இருக்குது. இப்போ கேஸ் போட்டு அந்த காசு வரவழைக்கிற அந்த முயற்சி வந்து மிகப்பெரிய ஒரு முயற்சியாக இருக்குது. அந்த முயற்சியில் நாங்கள் வந்து இன்னும் 2 மாதம் இப்போது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு தொகையை தொட்டுட்டோம். ஸோ எஸ்ஆர் பிரபு அதில் மும்முரமாக ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கேபிள் டிவி பொறுத்த வரைக்கும் ஏப்ரல்லையும் இந்த கியூப் விஷயத்துலையும் பை மே வி வில் கம் டு அ கிரேட் கன்க்ளூஷன். ஒரு சின்ன திரைப்பட தயாரிப்பாளர் வந்து எனக்கு நான் இதுக்கு முன்னாடி கட்டணத்தை விட நான 50 மடங்கு இந்த என் திரைப்படத்துக்கு கட்டியிருக்கேன், ரொம்ப நன்றி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அண்ட் ஐ விஷ் மைக்கேல் ராபின் சார் ஆல் த வெரி பெஸ்ட், கவலையப்படாதீங்க. February 7th-8th நான் ஷூட்டிங்கும் கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். ஸோ உங்களோடே இருந்து, உங்கள் கூட இருந்து இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இருப்போம். அண்ட் வந்த அனைவருக்கும் நன்றி. இந்த படம் வந்து ஒரு ஒரு த்ரில்லர். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு அவரோட எல்லாம் லைக் சாகசங்களும் காட்டியிருக்காரு. அண்டு அவர் இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டம்மு டும்முன்னெலாம் இருக்கும்போது அவர் ஃப்ளாட்டில் பக்கத்து வீட்டு ஆண்டிலாம் வந்து ஃபோன் பண்ணி தம்பி தான் கொஞ்சம் சவுண்டு குறைச்சிக்கப்பாங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு எங்கேஜிங்கான ஒரு எப்படி எனக்கு சங்கிலி பொங்கலி எனக்கு நல்லபடியாக அமைஞ்சதோ இந்த படமும் விஷால் சந்திரசேகர் மூலமாக ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக அமையும். அண்டு கேவி சாருக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எப்படி கோலை வந்து திடீர்னு கூப்பிட்டு ஒரு ஒரு கதை என்கிட்ட சொன்னார், சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சி இந்த கதையை நான் பண்ணேன். இன்றைக்கி அவர்னால தான் எனக்கு நிறைய பிரச்சனையே, அவர் படம் கோன் மாதிரி ஒரு படம் கொடுத்து, நான் பண்ண ஏதோ சின்னதாக பட்ஜெட்டில் படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன், அவர் கோன் மாதிரி ஒரு பெரிய படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னால் அந்த லெவலில் வந்து பட்ஜெட்ஸில் வந்து என்னால் நிறைய படங்கள் ட்ரை பண்ணோம். இப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் வந்து எல்லோரும் கேட்குறாங்க சார், கோ மாதிரி ஒரு படம் பண்ணுங்கள், கோ மாதிரி ஒரு படம் பண்ணுங்கள் சார். நிச்சயமாக கோ மாதிரி ஒரு படம் பண்ண எனக்கும் ஆசை தான். அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல டைரக்டர், நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் எல்லாமே அமையணும். ஸோ தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் எலிவேஷன். எனக்கு இன்னும் டஃப் ஆகிடுச்சு என்னோடய
என்னோடய ஸ்டோரி எனி செலெக்ஷன்ஸ் ஆர் எனி விஷயம் அந்த கோடை எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயே பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் ஆக்சுவலி சொல்ல போனால் நான் ஒரு ரொம்ப நெக்ஸ்ட் டோர் பாய் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான் பண்ணிகிட்ருந்தேன், எஸ்எம்எஸ் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான். ஸோ எனக்கு தேங்க்ஸ் இந்த எலிவேஷன் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் இங்கே மறுபடியும் சொல்லிக்கிறேன், இங்கே எல்லாருமே அன்பால் வந்திருக்கிறாங்க. இன்னும் ஷோ வேறு ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட் ப்ரெஸ்ஸுக்கும் என்னோடய நன்றி, அண்ட் சோஷியல் நெட்ஒர்க் எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இஸ் அ நியூ டைரக்டர், இட்ஸ் அ நியூ டீம், அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட். அண்ட் நிச்சயமாக இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு படமாக, என்னோடய கேரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். தமிழ் படம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய பேனர் ஆயிடணும் கூட ஆசை இருந்தது. ஸோ திஸ் கேரக்டர் யாருக்கும் வேணும், யாரை வச்சு வேணாலும் பண்ணலாம், அந்த அந்த மாதிரி அந்த கேரக்டர் இருந்தது. ஸோ வென் காலீஷ் செலக்டட் மீ, மைக்கேல் ராபின் சார் செட் எஸ் அண்ட் தட்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் மைக்கேல் ராபின் சார் அண்ட் சரஃபின் சார் ஃபார் கிவிங் மீ சச் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் லான்ச். இட்ஸ் மை ஆனர் டு ஸ்டார்ட் மை கரியர் ஹியர் இன் குளோபல் என்டர்டெயின்மெண்ட் பேனர். அண்ட் the most special person in the whole key, Jeeva sir. That was a fanboy moment for me. Enna avangaloda neriya padam paathirukke, avanga malayalathu kuda nadichirukke, Mohanlal sir kuda Kirthi Chakra endra padam pannirukke, avanga buddy nu character, avanga super hit dhaan andha padam. So malayaligalukku ella avanga buddy dhaan. So adukapra Shivamanasil Sakthi ko nanban neriya padam paathirukke, ana என்னோட ஃபேவரேட் நீதானே என் பொன் வசந்தந்தான் அவங்களோட. ஸோ அவங்கள பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தது அதுதான், உங்களோட நீதானே என் பொன் வசந்தம், கிரேட் பர்ஃபார்மன்ஸ், பெரிய ஃபேன். ஸோ அவங்கள என்ன பார்த்துட்டு, நான் இவ்வளவு படம் பண்ணியிருக்கடா, அதில் நீதானே என் பொன் வசந்தம் உங்களுக்கு ஃபேவரேட், அந்த மாதிரி கேட்டாச்சு அவங்க. அதுக்கப்புறம் அவங்க நாங்கள் அதே பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கோயின்சிடென்ஸ், த நெக்ஸ்ட் டே தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ்ட் 6 years ஆஃப் State Awards and he got best actor for Neethane in Pon Vasantham. So that is also very much coincidence. Naan nalla rasi nanakare avangalukku. So once again thank you so much. Nikki is my friend, we have worked together. Abhinandan is a great friend of mine, we have worked together. So once again thank you so much to each and every one of key. Vishal ji, super music, the trailer and songs have come really good. And I thank each and everyone, the direction department, to every department of Key for such a big support given to me. Thank you so much. பாக்கி எல்லாம் பிப்ரவரி ரிலீஸ் படம் பார்த்ததுக்கு அப்புறம் பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். காலீஸ் வந்து அவர் கூடவே இருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன சவுண்டு கூட அவர் கூட இருந்து ஒர்க் பண்ணி ஒரு இங்கிலீஷ் படத்துக்கான அந்த ரேஞ்சில் அந்த படத்துக்குடைய ஆர்ஆர்லாம் இருக்குது. கேட்டும் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக அதை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கேமராமேன் வந்து அது நீங்கள் அந்த படத்தில் விஷுவலாக பார்க்கும்போது தான் தெரியும் அந்த அளவுக்கு அவர் உண்மையிலே போராடி இருக்கிறாரு. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி, ஜீவா சார் சொன்ன மாதிரி, சின்ன சின்ன இதுகள்லாம் அவங்க மைன்யூட்டாக அதை திங்க் பண்ணி அதை எடுத்து அதை சேர்த்துருக்குறாங்க. அது வந்து நம்ம கேமரானுடைய அது கைவண்ணம் தான். அடுத்தது நம்ம ஹீரோயின், அவங்க வந்து ஹீரோ நம்ம டைரக்டர் சொல்கிற மாதிரிலாம் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. டே அண்ட் நைட்லாம் இருக்குனாலும் அப்படியே இருப்பாங்க, இருந்து பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது ஹீரோ ஜீவா சார் வந்து நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன், ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும், அதில் ஜீவா சாரும் ஒரு வித்தியாசமான இதுதான். கதையிலையும் அவங்களும் அதே போல் இன்வால்வ் ஆகி அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணி அதில் புரிஞ்சுக்கிட்டு எத்தனை டேக்னாலும் எடுத்துகிட்டு போய்க்கு. காலீஸ் வந்து ஈஸியாலாம் விட மாட்டார், ஒரு டேக் அவருக்கு திருப்தியாக இருந்தால் கூட திரும்பவும் 4-5 டேக் எடுப்பார். அதுக்கெல்லாம் சார் பிரதர் போதும்னு சொல்லியிருப்பார், அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவர் விட மாட்டார், திரும்ப திரும்ப அவர் எடுப்பார். நான் வந்து அவங்கள்ட்ட இதை டிஸ்கஸ் பண்ணவே கிடையாது, தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்ன நடக்குன்ட்டு. அந்த அளவு உண்மையிலே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணுங்கிறதுல யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அந்த ஒவ்வொருத்தரும் அந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறாங்க, அதுக்கு வந்து ஜீவா சாருக்கும் நான் அதில் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். எந்த அதாவது ஒரு கால் ஷீட்டுனா 8 மணி நேரம் அப்படின்லாம் இருக்கிறோம், ஆனால் 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட போனால் கூட
பொறுமையாக இருந்து அது பண்ணி கொடுத்துட்டு தான் போவார். அதே மாதிரி படம் ஷூட்டிங் முடிஞ்சுன்னுட்டு என்கிட்ட சொன்ன பிறகு கூட ஒரு 10 நாளைக்கு மேலே அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க தனியாக. சார் ஆஃபீஸ்லேயே வச்சு, ஜீவா சார் ஆஃபீஸில் வச்சு ஒரு 10 நாளைக்கு மேலே கேமராமேன், ஜீவா சார், டைரக்டர், 3 பேரும் உட்காந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்களாக எடுத்து ஷூட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருடைய கடுமையான உழைப்பு இதில் இருக்குது. இறைவன் நம்மளை கைவிட மாட்டார். சோதனைகள் வரும், ஆனால் நம்ம அதை கண்டிப்பாக அதை இறைவன் வெற்றியாக காட்டுவார். அந்த மாதிரி எனக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக அமைய உங்கள் எல்லோரையும் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டு ஸ்டார்ட் ஆஃப் வித் மைக்கேல் ரைஃபன் சார், இன்னைக்கு இந்த படம் இந்த லெவலுக்கு வந்திருக்குன்னா ஆஃப்டர் ஹார்ட் ஒர்க் ஆஃப் 2.5 இயர்ஸ் ஐ திங்க் த மெயின் ரீசன் இஸ் யூ அண்ட் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தட் யூ டிட் நாட் லெட் a very good movie go in drain. So thank you so much for that. Kalish, well veetuk vandanga kadha sonanga, I kept observing him, vera madri var a human being, vera madri var a nature, vera madri var a character, but honestly everything in a very positive way. I stopped laughing. Everything in a very positive way because avangalkulla irukra or a passion, I think that's going to take him places. ரொம்ப சண்டே போட்டாங்க என்னோட எவ்ரி டே ஷூட்டிங் ஸ்பாட்ல, பட் ஐ எம் ஷுர் எவ்ரி திங் ஹேஸ் பேட் ஆஃப் இன் அ வெரி வெரி குட் வே. என் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா சொல்ல மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இன்னைக்கோட ஜெனரேஷன் பொண்ணுங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதில் எக்ஸ்ட்ரா டச்சஸ் நிறையா இருக்கும், அது வந்து கலீஷ் பிளேம் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஜீவா லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் ஹேம் அகேன். செகண்ட் மூவி, திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட். அகேன் லவ்லி பர்சன் டு ஒர்க் வித். GP, welcome to Kollywood. Avanga vandha Malayalam le very known name. I've already worked with him, so welcome to Tamil cinema and sollalam. And I want to keep it very short and crisp. Music director avangalukku enoda mega periya nandri, because he's given us a wonderful album. I must say what a song vandha romba different a irukum, romba youthful a irukum. So very big thank you to Vishal and Abhi. Where is he? Yeah, sorry, behind. So Abhi, a very big thank you for making each and every frame look so colorful, so bright. And apart from that, direction department le yella assistant directors ko enoda nandri for being so beautifully helpful towards me. And I'm sorry if I've forgotten any other names. I just want to keep this really quick and crisp. Enorvati yella press ko nandri, thank you for coming. And it's a beautiful script. It's a very new genre in Solla. So we're really, really looking forward to see you all in theaters on February 9th. Thank you again. I love to do a lot. பட் சில சமயம் என்னால் பண்ண முடியாது. எனக்கு 54 டேஸ்ல முடிச்சு கொடுக்கணும். அதுதான் அவருக்கு நான் செய்கிற விஷயம். நான் ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணணும்னா அதை பண்ணணும். அப்படிலாம் நான் இந்த விஷயம் பண்ணுறதும் நல்லது. எனக்கே நான் வந்து தப்பு பண்ணுற மாதிரி, நான் உன்னை ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அதை போய் பண்ணிட்டேன்னா அப்புறம் நான் எதுக்கு இருக்கணும், அது தப்பு. ஸோ அதுக்கப்புறம் நான் 54 டேஸ்க்கு அப்புறம் அவர்கிட்ட நான் எதுவுமே கேட்டதே இல்லை, பேசினதும் இல்லை. அதுக்கப்புறம் நானும் அபியும் ஹீரோ மட்டும்தான் பேசுவோம். பல வாட்டி அவர் வீட்டில் போயிட்டு நிறைய வாட்டி அவர் எத்தனை பேர் அவர் ஆளில் பெட்ரூமில் விட்டுருப்பார் தெரியாது. ஆனால் எனக்காக அவர் பெட்ரூம்லலாம் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அதனால் அவருக்கு முதல் நன்றி சொல்லணும், அவர் பெட்ரூமில் காட்டுறதுக்கு. ஸோ இட்ஸ் குவைட் ஹாப்பி. பட் ஐ டோன்ட் நோ யாருன்னா விட்டுட்டுன்னா மன்னிச்சிருங்க, கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன். ஏன்னா இவ்வளோ கூட்டத்தை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், கூட்டத்தை பார்க்கும்போது பேச வர மாட்டேது. ஐ எம் ரியலி சாரி. அண்ட் அதுவும் இல்லாமல் நான் எங்கே போனாலும் பிரச்சனை இருக்கும், அது மாதிரி இன்றைக்கும் பிரச்சனைலாம் இருந்தது. ஸோ ஐ எம் குவைட் ஹாப்பி டு ரிசீவ் தட், பிகாஸ் நான் அது இல்லைன்னா அப்புறம் எனக்கே வருத்தமாக இருக்கும், என்னடா இன்னைக்கு இவ்வளோ சுலபமாக முடிஞ்சிருச்சு இல்லையே இருக்கக்கூடாது. ஏன்னா நான் ஷார்ட் வச்ச உடனே எனக்கே 54 டேஸ் தான் இருக்கும், நான் ஷார்ட் வச்சோன்னே மழை வந்துடும். அப்படியே யோசிப்பேன், அதான் நான் சூப்பர், அப்போ நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இன்றைக்கும் நினச்சிட்டே இருந்தேன் கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை வரணுமேன்ட்டு. ஏதோ வந்து நல்ல விஷயம், எப்பவுமே பிரச்சனைகள் தானே அற்புதமான விஷயங்களை ஏற்படுத்துது. அப்போ தான் நம்மளை நம்ம உணர்ந்துக்கான ஒரு விஷயம் தானே இந்த பிரச்சனைகளை. ஸோ அதுதானே நான் இப்போ அந்த பிரச்சனைகள் தானே இப்போ விஷால் மாதிரி ஒரு அற்புதமான மனிதர்களை காட்டுது. அந்த பிரச்சனை தானே இப்போ அற்புதமான மனிதர்கள் எல்லாருமே வெளிப்படுத்துது. பிரச்சனைகள் வரணும், சண்டை போடணும், அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தாக இருக்கணும். நீங்கள் இங்கே சண்டை போட்டது கூட நான் தப்பாக நினைக்கல. சண்டைகள் எப்பவுமே அற்புதமான ஒரு விஷயம் தான், ஆனால் அது நம்மளை எங்கே நோக்கி எடுத்துகிட்டு போகுதுன்றது மட்டும்தான் முக்கியம். இது அற்புதமான இடத்தை நோக்கி கொண்டு போவோம், நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம், அவங்க நல்லா இருப்போம். நன்றி. இந்த படத்தோடைய ஆடியோ சீரியல் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா கமலா சினிமா ஃபிலிம் உரிமையாளர் திரு கணேஷ் அவர்களுடைய தவ புதல்வன் மாஸ்டர் விஷ்ணு கேக் வெட்டி கீ படத்தோடைய ஆடியோ. ஸோ இப்பொழுது கமலா சினிமா சார்பில் கேக் வெட்டி நம்ம கீ படத்துடைய பாடல்கள் வெற்றி பெற அவர்கள் அவர்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த இசை வெளியீட்டு விழா நடந்து கொண்டிருக்கும் இடம் கமலா சினிமாஸ். இதை தொடர்ந்து
கீ படக்குழுவினர் பேச இருக்காங்க. இதோட இசை வெளியீட்டு விழா முடியல. ஊடக நண்பர்களை உங்களுடைய கவனத்திற்கு கீ படத்துடைய கதாநாயகன், கதாநாயகி, இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர் எல்லாருமே பேச இருக்காங்க. Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon, please press that. You will get latest news from this channel.